நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். மணிக்கொடி எழுத்தாளர் என்கிற சிறப்புகளையெல்லாம் பெற்றவர் சிசு செல்லப்பா அவர்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள வத்தலகுண்டில் பிறந்த இவர் தனது இளம் வயது முதலே காந்திய கொள்கைகளின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். பள்ளி பருவத்தில் தந்தை பெரியார், ராஜாஜி போன்றவர்களின் பேச்சால் கவரப்பட்டு சுதந்திர தாகம் கொண்ட இளைஞராக வளர்ந்த இவர் சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார். செல்லப்பாவின் முதல் சிறுகதை மார்கழி மலர் சுதந்திர சங்கு இதழில் வெளியானதை தொடர்ந்து இவர் மணிக்கொடியில் எழுத துவங்கினார். சரசாவின் பொம்மை எனும் சிறுகதை இவருக்கு சிறந்த எழுத்தாளர் என்ற தகுதியை பெற்றுத்தந்ததை தொடர்ந்து சங்கு சுப்பிரமணியம், வாரா, பி எஸ் ராமையா, கூப ராஜகோபாலன், ந பிச்சமூர்த்தி போன்றோரின் நட்பு இவருக்கு கிடைத்தது. தொடர்ந்து தமிழ்நாடு, தினமணி கதிர் போன்ற பத்திரிகைகளில் பணிபுரிந்த செல்லப்பா பின்னர் எழுத்து என்னும் இதழை தொடங்கி புதிய எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தியதோடு புது கவிதை வளர்ச்சிக்கும் திறனாய்வுக்கும் களமாக இருந்தார். வெங்கட் சாமிநாதன், பிரமிழ், நா முத்துசாமி போன்ற பல எழுத்தாளர்களையும் விமர்சகர்களையும் தனது எழுத்து பத்திரிகையின் மூலம் ஊக்குவித்த செல்லப்பா சிறுகதை, நாவல், புதுக்கவிதை, இலக்கிய திறனாய்வு என பல தளங்களில் இயங்கினார். வாடிவாசல், சுதந்திர தாகம், முறைப்பெண், இன்று நீ இருந்தால் போன்ற படைப்புகளின் மூலம் பெரும் புகழ் பெற்ற இவருக்கு இந்திய அரசு சுதந்திர தாகம் நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கியது. இவரை போற்றும் விதமாக இவரது நூல்களை தமிழக அரசு நாட்டுடைமையாக்கியும் ஆக்ஸ்போர்ட் இவரது வாடிவாசல் நாவலை ஆங்கிலத்தில் வெளியிட்டும் இவரை பெருமையடைய செய்தது. எழுத்தாளர், பத்திரிகையாளர், இலக்கிய விமர்சகர் என பன்முகத்தன்மை கொண்ட சிசு செல்லப்பா அவர்களின் பிறந்த தினம் இன்று. Thank you.